என்ன தலைய வாழ் பண்ணீங்க படம் பார்த்தம்பா ஒரே போரு உட்காரவே முடியல. அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னேன், டேய் வேற எதனா படத்துக்கு போலாண்டா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை, இந்த படத்துக்கு தான் போனோம் அப்படின்னா சரின்னு வந்தான். வந்தாக்க உட்காரவே முடியல, கொடுத்த காசு வேஸ்ட். அண்ணாச்சி நீங்க பேசாம துணி கடையில நல்ல நாலு பேரை வாழ வைங்க அண்ணாச்சி. எதுக்கு நீங்க படம்லாம் எடுக்க வரீங்க? எதுக்கு படம்லாம் எடுக்க வரீங்க? இப்படி எல்லாம் பேசினாக்க இந்த வீடியோ நல்லா பாப்பீங்களா? அதானே எதிர்பார்ப்பீங்க இல்லையா? குறை சொல்லணும், அதானே எதிர்பார்ப்பீங்க? அப்ப மௌன வெந்து தனிந்தது காடு பட்டம் சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்காக ஹீரோ வந்து ஜிம்னாஸ்டிக் கத்துருப்பாரு போல. உண்மையிலே சொல்றேன், நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கேப்டன் விஜயகாந்த் சாரு இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காருப்பா. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லணும். அதாவது நம்ம எம்ஜிஆர் சார் மாதிரி லெஜண்ட் அவர்கள், எம்ஜிஆர் சார் மாதிரி நல்ல கருத்துக்களை மட்டும்தான் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாமே மெசேஜ் தான், எல்லாமே மெசேஜ். படத்தில் முக்கியமான கருத்து என்னென்னா, இப்போ வந்து நிறையா பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, சர்க்கரை வியாதி, ஸோ அதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. உண்மையிலேயே பேன் இண்டியா படத்துக்கு ஒர்த்தான படம் இது, தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஹீரோவை பார்க்கும்போது கொப்பமான சும்மா அப்படியே தக 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 தகன்னு மின்றாருப்பா. வெயிலில் வச்சா வெள்ளி செலவு மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருக்காரு. நம்ம இந்த பித்தளை சொம்ப இருக்கு இல்லை, அந்த பித்தளை சொம்பை வந்து புளி போட்டு தைச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்காருப்பா. பார்க்கும்போது அப்படியே நம்மளே போய் நேரடியாக போய் என்ன அறியாமல நான் ஒரு இடத்துல வந்து இப்படி சீட்டை விட்டு எழுந்த போய் ஸ்க்ரீனை போய் தொட்டு பார்க்குறான்னு என் கூட உட்காந்தான் சொன்னேன், நோ உட்காருண்ணா அப்படின்னா, ஓ சாரிடா அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு அவரை பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், இப்போ ஏன் மூஞ்சி இந்த தம்பி மூஞ்சிலாம் கையோ பார்க்க முடியல, எப்படி ஒரு மாதிரி வர வர ஏன் மூஞ்சி ஒத்துக்கிறேன் எப்படி எப்படி இருக்கு. ஆனால் நம்ம லெஜண்டோட முகத்தை பார்க்கும்போது சும்மா வழு 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 மொழு மொழு மொழுன்னு இருக்குதுப்பா, சூப்பராக இருக்கு படத்தை பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தில் தலைவர் பஞ்சிட்டாலாக ஒன்று பேசியிருக்காரு லெஜண்ட் சாரு, ஒரு ஒரு தடவையும் ரைட்டா 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 அப்படின்றாரு, தேட்டு வந்து அலற விடுறாரு. இப்ப பேசும்போது தம்பி அதை கிண்டல் பண்ணாங்க, இந்த கிண்டல் பண்றதுக்கு வேலையே இல்லைப்பா, புரியுதா? படத்தை வந்து பாருங்க. பப்பமாவன இவர் இந்த வயசுலயும் என்ன ஆட்டம் ஆடிருக்கா, டான்ஸை பத்தி கேட்டீங்கல்ல, இது இவரோட ஸ்டைலு, புரியுதா? இப்ப வந்து பாக்கியராஜ் சார் ஒரு ஸ்டைல் ஆடுவார்ல, அந்த மாதிரி இது வந்து இவரோட ஸ்டைலு, சூப்பரா ஆடிருக்காரு. அதே மாதிரி வசன உச்சரிப்பு மக்கள் மனசுல வந்து நல்லதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. பேன் இண்டியாவுக்கு ஒருத்தான படம் எவ்வளோ, அதே மாதிரி ஆமாம்பா, எமோஷனலாக சீன்லாம் உண்மையிலே நம்மளை வந்து கலங்கடிக்கிறாரு. நான் இப்பவும் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஒரு நடிகருக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்றக்காக சொல்லவில்ல, உண்மையிலே இந்த நடிகர் புதிதாக இன்னைக்கு வந்தாலும் வரவேற்கும் விதமாக தமிழக அரசே இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த கைத்தட்டல்கள் எல்லாமே நம்ம லெஜண்ட் தான் போய் சேரும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து தமிழக அரசு எதுக்கு அழிய விட்டுருக்கு? வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விவேக் சார் வராரு, செகண்ட் ஹாஃப்ல யோகி பாபு வராரு. யோகி பாபு வந்து இந்த படத்துல காமெடியும் பண்ணி நம்மள வந்து ஒரு ஒரு சென்டிமெண்ட் விஷயத்திலும் பண்ணியிருக்காரு. யோகி பாபு வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ். படத்தை வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரொமான்ஸ் இல்லாமல ஐயோ பல்லு இருக்கிறவன் பக்கடா சாப்பிடற மாதிரி, எப்படி பல்லு இருக்கிறவன் பக்கடா சாப்பிடற மாதிரி எந்த
பக்கம் திரும்பினாலும் சும்மா பல 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 பலன்னு இருக்குதுப்பா. ரொமான்ஸ் சீன்லாம் சொல்லவே வேணாம். அவர் வந்து அப்படியே கண்ணில் காதல் பண்ணாருப்பா. சூப்பராக இருக்கு. படத்தை பாருங்க பாருங்க பாருங்க. நெக்ஸ்ட் படம் பண்ணலாமாவா? ரசிகர்கள் இன்னைக்கு 4 மணிக்கு தியேட்டரில் வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இவர் வந்து இன்னும் அடுத்த படம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க. அது நல்லா சொன்னீங்கப்பா, நல்லா நோட் பண்ணிக்கீங்க. இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை, ரெண்டு சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டில் ஒரு கமல்ஹாசன் இல்லை, ரெண்டு கமல்ஹாசன். தமிழ்நாட்டில் ஒரு தளபதி இல்லை, ரெண்டு தளபதி. தமிழ்நாட்டில் ஒரு தலை இல்லை, ரெண்டு தலை. இது வந்து நாங்கள் பெருமைக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்ல, உண்மையிலே படத்தை வந்து பாருங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஒரு நடிகர்களும் முதல் படத்தில் வந்து காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சென்டிமெண்ட்லாம் ஏதோ ஒன்று. ஆனால் இந்த படத்தை எல்லாமே கலந்து நடிச்சிருக்காருப்பா நம்ம ஹீரோ. அதை தான் சொல்கிறதுனால எல்லாம் கலந்த கலவை தான் இந்த ஹீரோ. உண்மையில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கு இந்த தலைவனுக்கு ஒரு தில்லு வேணும். சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தை. தாராளமாக ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மெசேஜ் உள்ள படம் தான். அது மட்டம் தட்டி பேசி சம்பாதிக்கிறாங்க, படம் பாக்குறவங்களும் சந்தோஷமா போடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து ரிவ்யூ கொடுக்கறது. சரியா? அதுவும் நானே தான் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வெந்து தனிந்தது காடு, வெந்து தனிந்தது காடு, லெஜண்டுக்கு வணக்கத்தை போடு.